மீண்டும் ஐபிசி தமிழின் செய்திகள் கபால் நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லோரையுமே சந்திக்கின்றேன். இன்றைய தினம் கடந்த வாரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற வேளையிலே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இணைந்து கொண்டு தமிழ் கட்சிகள் மீளவும் கூட்டாவதற்கான ஒரு முயற்சி இடம்பெறுவது தொடர்பான பல கேள்விகளுக்கான தெளிவுபடுத்தல்களை தந்திருந்தார். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வேளையிலேயே பல விடயங்களை அவர் டெலோ சார்ந்து டெலோ தான் இதற்கான முன்னெடுப்பை முன்னெடுத்திருந்தது. இதில் பல கேள்விகளுக்கு டெலோ பதிலளிக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் முன்வைத்த வேளையில் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் தவறானவை, அவர் புரிதல் இல்லாமல் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார் என்கின்ற தகவலோடு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற தருணத்திலேயே டெலோ தரப்பில் இருந்து அழைப்புகள் எங்களுக்கு வந்திருந்தன. அதிலே டெலோவினுடைய பேச்சாளர் திரு சுரேனுடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக இருந்தது. அந்த வகையில் சுரேன் பல தெளிவுபடுத்தல்களையும் அந்த அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு டெலோதான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தானே, அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே அதிதியாக இணைந்து கொள்கிறார். வணக்கம் சுரேன். வணக்கம் சதீஷ், மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைந்து கொள்வதற்கு ஐபிசி நேயர்களையும் சந்தித்துக் கொள்வது மிளவும் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த வாரம் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையில நீங்கள் அந்த செவ்வியை முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய மறுதளிப்புகளையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். டெலோ ஒரு குழப்பகரமான ஒரு செய்தியைத்தான் மற்றைய கட்சிகளுக்கு கொடுத்து அழைப்பை மேற்கொண்டிருந்ததா இந்த கட்சிகளினுடைய கூட்டுக்கு? சதீஷ், எங்களுடைய கடிதத்திலே மிக தெளிவாக நாங்கள் வாயால் அழைத்தால் இப்படியான குழப்பகரமான கருத்துக்கள் வரும், தொலைபேசியில் அழைத்தால் வித்தியாசமான அர்த்தங்கள் கொள்ளப்படும் என்பதனாலே எழுத்து வடிவத்திலே நாங்கள் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தோம். அந்த கடிதத்திலே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருந்தோம், இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளிலே எங்கள் மீது அரசாங்கம் சேர்த்து கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற பல விடயங்களை நாங்கள் எப்படி ஒருமித்த குரலிலே அல்லது ஒருமித்த நிலைப்பாட்டிலே அவற்றை எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட கலந்துரையாடலுக்கு தான் நாங்கள் கூறியிருந்தோம். அதில் கட்சி கட்டமைப்புகள், தலைமை பதவிகள், தேர்தல் நோக்கங்கள் எதுவுமற்ற ஒரு பொது நிலைப்பாட்டிலே நாங்கள் எப்படி செயலாற்ற முடியும் என்பதற்கான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும், அப்படியானதுதான் எங்களுடைய தெளிவான கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருந்தோம். எந்த கட்டத்திலும் நாங்கள் கூட்டாகவோ அல்லது குழப்புகின்ற விடயமாகவோ எந்த கருத்தையும் நாங்கள் தெரிவித்திருக்கவில்லை. அந்த கடிதத்தை சரியாக படிப்பவர்களுக்கு அதில் ஒரு தெளிவான நிலைப்பாடு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஏன் இப்போது இந்த முயற்சி? நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சதீஷ், இப்பொழுது இந்த காணி அபகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொல்லியல் மற்றும் சுகாதாரம், சுற்றுச்சூழல், உல்லாசத்துறை பல காரணங்களை காட்டி இன்றைக்கு காணி அபகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் குடியேற்றத்தை நோக்கியதாகத்தான் காணப்படுகிறது. அதே போன்று மாகாண சபை செயலற்றிருக்கின்ற நேரத்திலே மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் பறிக்கப்படும். மற்றொரு காலமும் இல்லாதது போல மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்று அதிகாரத்தையும் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மிக துரிதமாக பல விடயங்களை நிறைவேற்றி வருவதை நாங்கள் காணலாம். ஓரிரவிலேயே ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அன்று பின்னேரமே அதை வாக்கெடுப்புக்கு விட்டு சட்ட மூலமாக்குகின்ற அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் எங்களுடைய அமைப்புகள், தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் எடுத்த கூட்டு முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லோருமே தொடர்ந்தும் நாங்கள் ஒரு விடயம் நிறைவேறிய பின்னர் எதிர்ப்பு காட்டுகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறோம். அப்ப இந்த முறை நாங்கள் விடயங்கள் நிறைவேறுவதற்கு முன்னரே ஒருமித்த குரலிலே பல விடயங்களை முன்னெடுப்போமாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய பல நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் மட்டுப்படுத்தவோ அல்லது அதிலிருந்து எங்களுடைய இனத்தை காப்பாற்றிக் கொள்ளவோ முடியும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு மூன்று கட்சிகள் கூட்டாகத்தான் இருக்கிறீங்க, நீங்களும் சரி பிளாட்டும் சரி, அங்கால இலங்கை தமிழரசு கட்சியும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நீங்க அங்க இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் மூன்று பேரும் சேர்ந்து இதற்காக குரல்களை கொடுத்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாமே, அது அந்த நம்பிக்கை இவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கும் இல்லை. நீங்கள் அதை விட்டுட்டு திருப்பியும் நாங்கள் ஒற்றுமையாகணும் என்று அந்த முயற்சியை மாத்திரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு கால வீணடிப்பாக இருக்கலாமோ?
சதீஷ் என்னென்றால், நாங்கள் மூன்று கட்சிகளும் ஒத்த நிலையிலே பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்துத்தான் வருகிறோம். முன்னெடுக்காமல் அல்ல. கடந்த காலங்களிலும் பார்த்தீர்களாக இருந்தால், ஐநா விடயமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கைதிகள் விடயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகள் ஆகிய நாங்கள் மூவரும் ஒத்து சேர்ந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எந்த மாதிரி கருத்தும் இல்லை. எல்லா விடயங்களிலும் எங்களுக்கிடையிலே நிர்வாக ரீதியாக சில விடயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, பொது நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது நாங்கள் ஒத்து செயற்படுகின்ற தன்மையை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இந்த முறையில் இந்த விஷயத்திலேயே இப்ப நீங்க இந்த ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறீங்க தானே, இந்த விஷயத்திலேயே கூட கூட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருந்தார். குறிப்பா இலங்கை தமிழரசு கட்சி இதை விரும்பலை. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வந்து சேருங்க, எங்களோட வந்து நீங்க சேருங்க, நாங்க கூட்டன்றது வேணாம், எங்களோட நீங்க வந்து சேருங்கன்ற அந்த ஒரு டொமினேஷன் ஏரியாவை அவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுண்டையும் அவர் முன்வைத்திருந்தார். அப்படியா? அத என்னென்றால், இதுல வந்து கடந்த 10 கட்சிகள் கூட்டு அல்லது 9 கட்சிகள் கூட்டன்னொன்று ஆரம்பித்து அது தமிழ்த் தேசிய பேரவையாக ஆரம்பிக்க முற்பட்ட பொழுது, தமிழரசு கட்சி மாத்திரமல்ல அங்கத்துவ கட்சிகள் ஆகிய நாங்கள் கூட அதில் கூட்டமைப்பாக இணைவதற்கு கூட்டமைப்பு என்று இருக்கின்ற பொழுது, அதிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகள், நீங்கள் திருப்பியும் ஒரு கூட்டை ஆரம்பிப்பதற்கு முதல் நீங்கள் ஏன் அதை மறுபரிசீலனை, கூட்டமைப்பில் இணைவதற்கான மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த முயற்சி நாங்கள் எடுத்திருப்பது, கூட்டமைப்புக்குள்ளே வந்து இணைய வேண்டும் அல்லது வேறு கூட்டுகளுக்கு சென்று நாங்கள் இணைய வேண்டும் அல்லது புது கூட்டு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம். இன்றைக்கு மூன்று கூட்டுகள் இருக்கின்றன, பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. இவர்களை ஒரு பொது தளத்திலே வைத்து அவர்களுடைய கட்சி அதிகார வரம்புகள், அவர்களுடைய கட்சிகளுடைய கொள்கை திட்டங்கள், அவர்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாவற்றையும் பேணிக்கொண்டு, அதே நேரத்தில் ஒரு தளத்திலே நின்று நாங்கள் எப்படி செயலாற்ற முடியும்? உதாரணமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியை நாங்கள் ஆவணப்படுத்தி இருந்தோம். அது நுடைப்பையும் திருப்பியும் கேள்வியை ஞாபகப்படுத்துறேன், உங்களுடைய இந்த முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு விருப்பம் இல்லையா? இல்லை இல்லை, அப்படியான எந்த கருத்தும் இல்லை. தமிழர்ச்சி கட்சியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியிலே புதிய கூட்டு ஒன்றை தயாரிக்க கூடாது அல்லது புதிய கூட்டொன்றை உருவாக்க முயற்சிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடே தவிர, இந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே செயல்படுவதற்கு அவர்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. அப்படியான எந்த நீங்க கடைசியா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதை தாண்டி இந்த கட்சிகள் எல்லாம் ஒருமித்த நிலைப்பாட்டில் செயல்பட்ட விடயங்களாக கடைசியாக செயல்பட்ட ஒரு இரண்டு விடயங்களை அடையாளப்படுத்துவீங்களா? நிச்சயமாக, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவி விடயமாக நாங்கள் ஆவணப்படுத்திய பொழுது, எங்களுடைய இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் அந்த கடிதம் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ரஜேந்திரகுமாரோடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளும், மனோகணேசனுடைய அவர்களுடைய மலைய மக்கள் முன்னணி உட்பட அனைவரும் சேர்ந்து இதில் கையொப்பமிட்டு ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் அதை ஆவணப்படுத்தி அந்த ஐநாவிற்கு தெரிவிப்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அப்ப இது வெற்றியளித்த பிறகுதான் நாங்கள் இந்த கட்சி முரண்பாடுகளை தவித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய இந்த பொறிமுறை சிறப்பாக செயற்படும் என்பதனாலே தான் அடுத்த கட்ட நகர்வாக இந்த மற்ற கட்சிகளையும் இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு ஒரு தளத்திலே இருந்து ஏன் ஒரே ஒட்டுமொத்தமாக இந்த குரலை கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நிலைப்பாடுதான் மக்களாக எங்களுக்கும் இருக்கேன்டா. முள்ளிவாய்க்காலனுடைய அந்த நினைவு தூபி அடி கேட்க நீங்க யாரும் இது மாதிரி பேசிக்கொள்ளல. அங்க தமிழ் மக்களுக்கான ஒரு அநீதி நடக்கிற வேளையில் அத்தனை கட்சிகளிலும் இருந்தவர்கள் வந்து நின்றீங்க, அத்தனை பேருமே குரல் கொடுத்துருங்க, அத்தனை பேருமே எதிர்த்து நின்றீங்க. அதே மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகளில் நீங்கள் ஒற்றுமைப்பட்டு வந்து மக்களுக்காக நிற்பதற்கு இது மாதிரியான ஒரு கூட்டொன்று தேவையில்லை தானே சுரேன்? அது தானாக சேர்க்கும் இல்லையா? நாங்கள் கூட்டை முன்னெடுக்கவில்லை, இதான் இதில் இருக்கிற பிரச்சனை. நாங்கள் ஒரு கூட்டை தயாரிக்கிறோம் என்று பலர் சிந்திக்கிறார்கள், கூட்டல்ல. ஓகே, வருமுன் காப்போமாக பல விடயங்களை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. உதாரணமாக 13 திருத்தத்தின் அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அல்லது மாகாண சபை அதிகாரங்களை முட்டு முழுதாக பகிர்ந்தளித்த ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாளாகாமல் இருந்து வருகிறது. ஆனால் இன்று வெளிநாடுகள் அதற்கான அழுத்தம் கொடுத்திருக்கின்றன, மனித உரிமை பேரவையிலும் அதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறை எப்படி இருக்கிறது என்றால், உள்ளக பரப்பிலே அந்த குரல் பலமாக ஒலிக்கவில்லை
என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அரசாங்கமும் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது. பதிமூன்றங்களுடைய தீர்வு அல்ல, ஆனால் இந்த அதிகார பகிர்வுக்காக நாங்கள் ஒருமித்த குரலிலே இதை செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தூவி இடித்த பின்னர் நாங்கள் அதில் வந்திருந்து கோஷம் போடுவது தொடர்ந்தும் பல காலமாக நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி இப்பொழுது தேர்தல் முறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். இந்த தேர்தல் முறை மாற்றம் சம்பந்தமாக நாங்கள் ஒருமித்த நிலையிலே எப்படி குரல் கொடுக்க முடியும் என்ற விடயங்களை ஆராய்வதற்கும் அதற்கு ஒருமித்த நிலையிலே நாங்கள் குரல் கொடுப்பதற்குமான ஒரு வேலை திட்டத்தை அடையாளப்படுத்துவதற்கு இந்த முயற்சி உதவும் என்பதால் தான் நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த முயற்சிக்கு யார் யாரை நீங்க கூப்பிட்டு இருந்தீங்க? நாங்கள் அந்த முயற்சிக்கு திரு விக்னேஸ்வரன் அவருடைய அணியை சேர்ந்த ஆரம்ப கட்டமாக விக்னேஸ்வரன் அவருடைய கூட்டு கட்சியாகிய தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியையும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சி தலைவர்களையும் நாங்கள் அழைத்திருந்தோம். ஆனால் அந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கத்துவ கட்சிகளோடு திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாத்திரம்தான் கலந்து கொண்டிருந்தார் என்று நம்புகிறேன். நான் தவறாக கருதி கொள்ளுங்க. அவர் கலந்து கொண்டிருந்தார், தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி சார்பாகவா கலந்து கொண்டிருந்தார் அல்லது தனியே? தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி என்பது இபிஆர்எஃப் கட்சியினுடைய ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே, அதனால் அதன் சார்பாக கலந்து கொண்டதாக. அவர் அவர் தன்னை ஒரு இபிஆர்எஃப் கட்சியினுடைய தலைவராக தான் கலந்து கொண்டதாகத்தான் அந்த செவ்வியில் அடையாளப்படுத்தி இருந்தார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி இருக்கேக்குள்ள ஏன் மற்றவர்கள் கலந்து கொள்ளாமல், இப்ப நீங்க மூன்று பேரும் மா விஸ்வநாத ராஜா, செல்வம் இடைக்கிறநாதன், சித்தார்த்தன், மூன்று பேரும் ஒரே கூட்டுக்குள்ளதான் ஏற்கனவே இருக்கிறீங்க. அப்ப உங்களோடு வெளியிலிருந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாத்திரம்தான் கலந்து கொண்டிருக்கிறார். விக்னேஸ்வரன் கலந்து கொள்ள இல்லை, இங்கால ஸ்ரீகாந்தா கலந்து கொள்ள இல்லை, அனந்தி சசிதரன் வர இல்லை, கஜேந்திரகுமார் இல்லை. இப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த கூட்டத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரனோட மட்டும் நீங்க முன்னெடுத்ததற்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கா? ஏன்னா அதுல சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டியது, அதால இந்த கேள்வி எழுப்புறேன்டா. முதலும் இது மாதிரி ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டு தனக்கு மட்டும் இது வந்ததால் அது கைவிடப்பட்டதாகவும், பிறகு இது திருப்பி இப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் சொல்றாரு. அப்ப திருப்பி எடுக்கப்பட்ட முயற்சியிலையும் அவர் மட்டும்தான் வாரார் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியாம இருக்கல உங்களுக்கு அது? இல்ல, நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து அந்த நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் உணர்த்தியிருந்தோம். நாங்கள் இப்படியான சந்திப்பு ஒன்றை செய்ய போகிறோம் என்று அந்த சந்திப்பிலே முதல் தடவையாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். பிறகு நாங்கள் திரு விக்னேஸ்வரன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இதற்கு நாங்கள் கதைத்த பொழுது அவரும் கடந்த சனிக்கிழமை தான் நேரம் தருவதாகவும் வந்து சந்திப்பதாகவும் கூறி நாங்கள் எல்லோரும் சென்று அவரை சந்தித்திருந்தோம். அப்ப கடந்த சனிக்கிழமை அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் நாங்கள் ஓரளவுக்கு ஒருமித்த நிலைப்பாட்டில் செயற்படுவதற்கான ஆரம்ப கட்ட ஒரு என்ன சொல்வது ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அடுத்ததாக கஜேந்திரகுமார் அவர்களோடும் பேசுவதற்காகவும் டெலோ ஒரு நேரத்தை கேட்டிருக்கின்றது. அந்த சந்திப்பு விரைவில் நடைபெற இருப்பதாக எங்கள் தலைவர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அந்த சந்திப்பும் நடைபெறுகின்ற பொழுது இறுதியாக எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு அல்லது எல்லோரோடும் சேர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. பொதுவாக இப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது ஆரம்பத்திலேயே எல்லோரும் வந்து விடுவதில்லை, கட்டம் கட்டமாகத்தான் பலர் வந்து இணைந்து கொள்வார்கள். ஆகவே அதை நாங்கள் பொறுமையோடு அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று கைவிடாமல் தொடர்ந்தும் நாங்கள் அதை முயற்சி செய்து வெற்றிகரமாக நடத்துவதுதான் எங்களுடைய பணியாக இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு ஒழுங்கு செய்கிறீங்க, அந்த கூட்டத்துக்கு யார் யார் வரப்போயினும்ன்றது கூட்டம் நடைபெறுவதற்கு முதலே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். அப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற யாருமே வர இல்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாத்திரம் தான் வரார். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க விக்னேஸ்வரனோட சனிக்கிழமை தனியாக டெலோ சந்தித்திருந்தீங்கன்னு சொல்லி. அப்போ டெலோ மற்ற கட்சிகளோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கான முயற்சி எடுக்கிறதா, ஒரு கூட்டாக இல்லாமல் டெலோ மாத்திரம் இதை முன்னிறு நடத்துவதற்கான முயற்சி எடுக்கிறதோ? இல்லை, நாங்கள் எங்களுக்கு இதிலே ஒரு லாபம் அல்லது ஒரு பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்த பொழுது முதலாவது கூட்டத்தில் கலந்து கொள்வதாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்திருந்தார், நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள். ஆனால் இறுதி நேரத்திலே அவர் கலந்து கொள்ளவில்லை, அதற்கான காரணங்களும் தெரிவித்திருக்கவில்லை எங்களுக்கு. வரைக்கும் சொல்லவில்லை அதற்கான காரணம், அந்த காரணத்தை தெரிவித்திருக்கவில்லை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சளைக்காமல் பிறகு கடந்த சனிக்கிழமை சென்று திரு விக்னேஸ்வரன் அவருடைய கூட்டணியைச் சேர்ந்த அங்கத்துவ கட்சிகளின் பிரதிநிதிகள் அதே போன்று எங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சென்று நாங்கள் சந்தித்திருந்தோம். அது அடுத்த கட்டமாக கஜேந்திரகுமார் அவர்கள் எந்த பதிலுமே எங்களுக்கு அனுப்பவில்லை, வருகிறேனா வரவில்லையா என்று கூட பதில் அனுப்பவில்லை.
இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தும் அவரை அணுகி நாங்கள் இதற்கான ஆதரவை கோருகிறோம். இந்த முயற்சி ஒரு பக்கம் ஒற்றுமைப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. எல்லா கட்சிகளும் மக்களினுடைய பிரச்சனைக்காக சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதும் பலர் எதிர்பார்க்க விஷயம். ஆனால் அரசியல்வாதிகள் எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டி இருக்குது. என்ன செய்கிறது? கடந்த காலங்களினுடைய அனுபவங்களும் நீங்கள் எல்லாருமே மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிசுகளும் அப்படித்தான் எண்ண வைக்கிறது. அதனால் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கும் இருக்கு. அப்படி என்றால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள்ள கடந்த காலங்களில் பல பிணக்குகள் நிர்வாக ரீதியாக இருக்குது. அதை நீங்கள் இப்போவும் ஒத்துக்கொண்டிருந்தீங்க. அது இதுவரைக்கும் பதிவு செய்யப்படலைன்றதுல இருந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக சுமந்திரன் தொடர்ந்து இருக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், அதுக்காக குரல் கொடுப்போம், ப்ளாட்ஃபார்ம் நாங்களும் சேர்ந்து ஒரு சூழ்நிலை வந்தால் வெளியில் வருவோம் என்கின்ற கருத்துக்களை கூட டெலோ ப்ளாட் போன்றவை முன்வைத்திருந்த ஒரு நிலையில் இப்போ இந்த முயற்சிகளின் மூலமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவத்தையோ அல்லது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் தனக்கான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக நான் இப்படியெல்லாம் செய்வேன் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு விரட்டு காட்டுற மாதிரியான ஒரு முயற்சியை செலவு எடுக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேக பார்வையும் இருக்கு. அதை நீங்க தான் தெளிவுபடுத்தும். சதீஷ், அந்த விதமான எந்த நோக்கமோ பின்னணியுமோ இந்த முயற்சியில் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இதில் தமிழரசு கட்சி பிளாட் செலோ அதே போன்று இபிஆர்எல் மற்றது விக்னேஸ்வரன் அவர்களுடைய கூட்டணி போன்ற எல்லா கட்சிகளையும் நாங்கள் ஒரு பொது தளத்திலே செயலாற்றுவதற்காகவும் அது சம்பந்தமான எந்தெந்த விடயங்களில் நாங்கள் பொது நிலைப்பாட்டை எட்ட முடியும் என்று அந்த விடயங்களை அடையாளப்படுத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது ஒரு தேர்தல் கூட்டாகவோ அல்லது எந்த விதமான ஒரு அரசியல் கூட்டுக்கான முயற்சியுமோ அல்ல. மற்றது இப்ப அண்மையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான தேர்தல்களும் பெறுவதற்கான சாத்திய கூறு இல்லை. குறிப்பாக இந்த கூட்டுக்கள் அல்லது ஒற்றுமை குலைந்து போவதற்கு முக்கிய காரணம் தேர்தல் காலங்களில் கூட்டுக்கள் ஏற்படுத்தப்படுகின்றன தேர்தல் நோக்கத்தோடு. பின்னர் அந்த தேர்தல் காலங்கள் முடிவடைந்த பின்னர் அந்த கூட்டுக்கள் சிதறி போகின்ற வரலாற்றை நாங்கள் காணுகிறோம். அப்ப அதில் தவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஒருமித்த நிலைப்பாடு என்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்பதற்கு முயற்சித்திருக்கோம். அது தனிப்பட இந்த அரசியல் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல தெற்கில் இருக்கக்கூடிய ஆதரவு சக்திகளை காலப்போக்கில் இணைத்துக் கொள்ள எங்களுக்கு அவகாசம் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகளினுடைய ஆதரவையும் அவர்களையும் ஒருமித்து ஒரு குரலிலே நாங்கள் அழைத்து செல்வதற்கான ஒரு வழிமுறையாகவும் இது அமையும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தேர்தல் காலம் இல்லை, அதனால் கூட்டிலேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு சொன்னது தான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முதல் 4 மாதத்துக்கு முதல் திட்டமிட்டு தேர்தலை சந்திப்பதனால தான் பல இடங்களில் கடந்த காலங்களில் தமிழ் பிரதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய சூழலும் வந்தது. உண்மையில் தேர்தல் என்பது அது ஒரு 5 வருஷம் இருக்குன்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் பதவியேற்ற காலத்திலிருந்து மக்களுக்கான படியையும் தங்களுடைய கட்சிகள் சார்ந்த நிர்வாகத்தையும் சரியாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் தான் உலகளாவிய ரீதியில் தேர்தல் அரங்குகளையும் தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருக்கு. எனவே அதுவும் எங்களுடைய அரசியல்வாதிகள் அங்கிருப்பவர்கள் நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கூட. நாங்கள் இன்னும் 4 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, தேர்தல் கூட்டணி இல்லை என்று நீங்கள் சொல்வது கூட ஒருவேளை பலவீனமா என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏனென்று சொன்னால் தேர்தல் கூட்டணி என்பது இன்னொரு வகையில் நீங்கள் அப்ரோச் பண்ணினாலும் ஆனால் தேர்தலையும் இலக்காக கொண்டு நகர வேண்டிய தேவை இருக்குன்னா கடந்த காலங்களில் இருந்த மக்கள் பிரதிநிதிகளை தொடர்ந்து நடந்து கொண்டு வர அந்த மக்கள் பிரதிகளை தக்க வைக்கிறதுக்கு இப்போவே அதற்கான வியூகங்களை வகுத்து செயல்பட வேண்டிய தேவையும் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் இப்போ எங்களுக்கு கேள்வி ஆளுது. அப்படின்னா திருப்பி நாங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு குரல் கொடுக்கணுன்ற விஷயத்துக்கு போகிறோம். நீங்கள் கூப்பிடுற சுரேஷ் பிரேமச்சந்திரனோ, அனந்தி சசிதரனோ, ஸ்ரீகாந்தாவோ, சிவாஜிலிங்கமோ, விக்னேஸ்வரனோ, கஜேந்திரகுமாரோ, கஜேந்திரனோ, யாராக இருந்தாலும் சரி, இவ எல்லாருமே இந்த கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் போனாக்கள் தான். போகைக்குள்ள கொள்கை ரீதியாக மாறுபட்டு தங்களுடைய செயல் ரீதியாக மாறுபட்டு வெளியில் போனாக்களாக தான் இருக்கணும். அப்போ வெளியில் போனவர்களை திருப்பி உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி என்கின்ற ஒரு விடயம், நாங்கள் ஒரு விஷயத்தை இருக்கிறத வச்சுக்கொண்டு செய்து முடிக்காமல் ஒரு காலத்தை வீணடிக்கிறதுக்கு மேலே ஒரு சாட்டுப்போக்கு சொல்கிறதுக்குமான ஒரு முயற்சியாக என்ன செலவு வருது? இன்னொரு நாங்கள் இப்படியெல்லாம் முயற்சி எடுத்தாங்க, பாருங்கள் அவையங்களோட வந்து சேரில்லை, நாங்கள்லாம் இதை செயல்படுத்த போகிறோம்னு ஒரு நல்ல பிள்ளைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக கால வீணடிப்பாக இது பார்க்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியும் உள்ளது. உண்மைதான் சசி, இப்படியான சந்தேகங்களும் அந்த சரியான புரிந்துணர்வு இல்லாததுனாலே வருகிறது.
இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வித்தியாசங்கள் அல்லது கொள்கை வித்தியாசங்கள் மிக சிறிய அளவில் தான் கொள்கை வித்தியாசங்களை வைத்திருக்கிறார். உதாரணமாக நாங்கள் அரசாங்கத்திடம் இப்பொழுது அரசியல் தீர்வு விடயமாக ஒரு ப்ரப்போசல எல்லா மூன்று கட்சிகளும் மூன்று கூட்டணிகளும் முன்வைத்திருக்கிறார். அதை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய இறுதி வடிவம் சமஷ்டி சுயாட்சி என்று பேசப்பட்டாலும் இறுதி வடிவம் கிட்டத்தட்ட சமஷ்டியினுடைய அடிப்படையில் அமைந்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு சில மைன விஷயங்கள்ல தான் அதுல வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ப்ரப்போசல இந்த கோரிக்கையை நாங்கள் மூன்று கட்சியும் ஒன்றாக சேர்ந்து முன்வைத்திருக்கலாம் நிச்சயமா. அப்ப வைத்திருந்தால் இதனுடைய குரல் பலமாக ஒலிக்கும். இப்பொழுது அரசாங்கம் தேர்தல் முறையை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். இதனால் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல குறிப்பாக அம்பாறை திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் முற்று முழுதாக இழந்துவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட போகின்றது. இது சம்பந்தமான ஒரு கோரிக்கையை நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிலே கட்சிகளுடைய அவர்களுடைய கொள்கை விளப்பாடுகளுக்கு அப்பாலே நாங்கள் இவற்றையும் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாகாண சபை அதிகாரங்கள் மாகாண சபை செயலற்றிருக்கின்ற நிலைமையிலே பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த விடயங்களை நாங்கள் எப்படி கையாள்வது என்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சி தான் இது. அப்ப இதிலே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டக்கூட்டிய விடயங்கள் ஆக குறைந்தது ஒரு ஐந்து அல்லது ஆறு விடயங்களிலாவது நாங்கள் ஒருமித்த நிலையில் குரல் கொடுப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக உள்ளக அரசியலிலே ஒரு சாதகமான சூழ்நிலையும் சர்வதேச நாடுகள் புலம்பெயர் உறவுகள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒரு வலி சேர்ப்பதாகவும் அமையும் என்ற நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கிறோமே தவிர அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி மீண்டும் ஒரு கூட்டுக்கான முயற்சி அல்ல இது. அதனால் ஏன் அதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைத்தார் என்பதையும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். காத்திருங்கள், செய்திகளுக்கு பால் தொடரும். இடைவெளியை தொடர்ந்து மீளவும் செய்திகளுக்கு பல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறோம். இன்றைய தினம் செலோவினுடைய பேச்சாளர் திரு சுரேன் இணைந்து கொண்டு அண்மைக்கால தமிழ் கட்சிகளினுடைய ஒருமித்த செயல்பாட்டுக்கான முனைப்பு எடுக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் அல்லது அதில் வந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார். சுரேன், நீங்கள் இடைவெளிக்கு முன்னர் ரெண்டு விஷயங்களை சொன்னீங்க. ஒருமித்த நிலைப்பாட்டில் ஒரு அஞ்சாறு விஷயங்களில் நாங்கள் வந்தாலே இப்போ போதுமானதாக இருக்கும் என்று சொன்னீங்க. எப்படியான நிலைப்பாடுகள் ஒருமித்த நிலைப்பாடு வர வேண்டும், எந்த அந்த ஐந்தாறு வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரியோரிட்டி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இது இது வந்தால் பொருத்தமாக இருக்கும் வேண்டும், அப்படி என்னென்ன விடயங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? நாங்கள் என்ன முன்னுரிமை கொடுப்பதற்காக இதுதான் ஆரம்ப கட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம் சதி. இப்பொழுது விக்னேசன் அவர்களோடு ஒரு இணக்கப்பாடு வந்த பின்னர் நாங்கள் எந்தெந்த விடயங்களில் ஒருமித்து பயணிக்கலாம் என்ற விடயத்திலே ஒரு ஒரு பட்டியலை தயாரிப்போம் எல்லோரும் சேர்ந்து என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்ப அந்த என்ன இணக்கப்பாடு உங்களுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இடையில இப்ப வந்திருக்கு? நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிலே செயற்படுவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட பட்டியல் ஒன்றை தயாரித்து என்னென்ன விடயங்கள் நீங்கள் கேட்டது போல என்னென்ன விடயங்களில் நாங்கள் ஒருமித்து செயலாற்ற முடியும் அல்லது செயலாற்றக்கூடிய சூழல் இருக்கும் எங்களுக்கு கொள்கை வித்தியா முரண்பாடுகள் இருக்கின்ற விடயங்களில் விலகிக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் பொதுவாக பேசுகின்ற விடயங்களில் நாங்கள் எப்படி ஒருமித்து நிற்க வேண்டும் என்ற விடயங்களை பட்டியலிட்டு நாங்கள் அதை எப்படி கையாளலாம் என்பதற்கான ஒரு வேலையை ஆரம்பிக்குமாறு கூறியிருக்கின்றார். அதே போன்று இப்பொழுது கஜேந்திரகுமார் அவர்களையும் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கும் சில சந்தேகங்கள் சில கருத்து விரோதங்கள் கூட்டமைப்பாக இருக்கின்றது. ஆகவே கூட்டமைப்பாக இந்த முயற்சியை நாங்கள் எடுக்காமல் விட்டதுக்கு காரணமும் அதுதான். கூட்டமைப்பு என்கின்ற பொழுது அதிலிருந்து அவர் வெளியேறியபடியினாலே கூட்டமைப்புக்குள்ளே வருவதற்கு நம்பிக்கை இல்லை, பல குழப்பங்கள் இருக்கிறது என்பதனாலே நாங்கள் ஒரு கட்சிகளாக அவருக்கும் ஒரு இடைவெளியை கொடுத்து நீங்கள் விலகி நிற்கக்கூடிய விடயங்களில் விலகி நின்று கொண்டு ஒத்து போகக்கூடிய விடயங்களில் நீங்கள் ஒத்து நின்று எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஆக குறைந்தது அந்த நல்ல விடயங்களை முன்னெடுக்கின்ற போது விமர்சனங்களே ஆவது தவித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வருவதற்கு முயற்சி செய்கிறோம். அவரோடும் கலந்துரையாடிய பின்னர் எந்தெந்த விடயங்களில் நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்ட முடியும் என்ற இறுதி பட்டியலை நாங்கள் தயாரித்து அந்த வேலை திட்டத்தை நாங்கள் மக்களுக்கு அறிவிப்போம். இந்த விடயங்களில் நாங்கள் பொதுவான ஒரு வேலை திட்டத்தில் இணைய சம்மதித்திருக்கிறோம் என்று அதன் பின்னர் காலத்தின் தேவை கருதி எதிர்காலங்களில் ஏற்படக்கூடிய விடயங்களில் கூட
நாங்கள் எப்படி ஒருமித்த நிலைப்பாட்டில் செயலாற்றப் போகிறோம் என்பதை அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவ்வளவு தெளிவாக நீங்கள் சொல்லிக்குள்ள நான் நினைக்கிறேன், மக்கள் பிரச்சனைன்னு வந்தால் எல்லா மக்கள் பிரச்சனையிலையும் நீங்கள் ஒருமித்து நிற்பீங்க. நிர்வாக ரீதியாக சில மாறுதல்கள் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் டெலோ உட்பட அத்தனை கட்சிகளும் ஒருமித்து நிற்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கிறீங்க. அண்மை காலத்தில் கடந்த வாரம் நீங்கள் முழுமையாக இந்த செவ்வியை பார்த்தவர் என்கிற ரீதியில் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் கேட்ட அதே கேள்விதான். அண்மை காலத்தில் குறிப்பாக இந்த பூநகரி பகுதி, கௌதாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்கள் எதிர்நோக்குகிற சவால் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் அங்கே சென்று விட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள், சரியான முறையில் அது அணுகப்படவில்லை, சில கட்சிகள் கண்டும் காணாமல் இருக்கிறது, சட்ட ரீதியாக அணுக வேண்டிய விஷயங்களை சட்ட ரீதியாக அணுகாமல் இருக்கிறார்கள், இப்படியான பல விஷயங்கள் தொடர்ச்சியாக மீனவர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஒப்பீட்டளவில் நாங்கள் பார்க்கக்குள்ள இப்போ நீங்கள் சொன்னீங்க தான், ஒருமித்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும், ஒருமித்த ஒரு கண்டனம் கொண்டு வேண்டும், ஒருமித்த அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும், சர்வதேசத்துக்கு ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் இருக்குது. உங்களோட முயற்சி கைகூடி வருவதற்கு முதல்ல கண்ணுக்கு முன்னால் ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதுலேயே ஒரு மக்கள் பிரச்சனை, அதுக்கே தனிச்சு தனிச்சு நின்றே கூட ஒருமித்த குரல் அங்கே வர இல்லையே. இல்லை சதீஷ், அந்த விடயங்களை இப்ப கூட்டமைப்பினர் சென்று பார்வையிட்டு பேசி வந்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாக என்ன முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்பதில் நாங்கள் அவதானமாகவே இருக்கிறோம். அது எப்படி அந்த சட்ட ரீதியாக அதை நகர்த்த முடியும், அரசாங்கத்தோடு எப்படியான பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும், அதிகாரிகள் மட்டத்திலே எப்படி அந்த விடயத்தை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்பதில் நாங்கள் அவதானமாகத்தான் இருக்கின்றோம். வேறு கட்சிகளும் தனித்து நின்று அதை சென்று பார்வையிட்டு இருக்கிறார்கள். இப்ப இதுல பிரச்சனை என்ன என்று சொன்னால், இப்படி தனித்தனியாக ஒவ்வொருவரும் சென்று பார்வையிடுவதால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. ஆக குறைந்தது நாங்கள் கலந்துரையாடி இதில் எப்படி நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இதற்கு போராடுவது, எப்படி இதற்கு நாங்கள் குரல் கொடுப்பது, யாரை அணுகுவது, என்ன விதமான பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்துவது என்பது பற்றிய பல தளங்களை நாங்கள் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த முந்தியது போல நீங்கள் சொல்வது போல ஒரு தேர்தலுக்கு ஸ்டன் காட்டிய விடயமாகத்தான் இது இருக்கும். போய் பார்ப்பதும் வருவதும், உதாரணமாக இப்ப 6 கிராமங்கள் அரசாங்கத்தினாலே கையப்படுத்துவதற்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவில் இருக்கிற எல்லை கிராமங்கள் நாங்கள் எல்லோரும் அறிக்கை விட்டிருக்கிறோம், எல்லாரும் அறிக்கை விட்டிருக்கிறார், தொடர்ந்து நாங்கள் அறிக்கையில் விட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒருமித்த நிலைப்பாட்டிலே செயலாற்றக்கூடிய ஒரு வேலை திட்டம் எங்களிடம் இல்லை. ஆகவே அந்த வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். எப்படி அந்த எல்லை கிராமங்களை நாங்கள் பாதுகாப்பது, அங்கு குடியேறி இருந்த மக்கள் எங்கு சென்றார்கள், அவர்கள் மீள குடியேற இருக்கின்ற சிரமங்கள் என்ன, இதற்கு நாங்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய உள்ளக அரசியலிலும் சரி சர்வதேச அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இப்ப நாங்கள் சரி ஒருமித்த நாடு அல்லது இரு தேசம் ஒரு நாடு என்ற கொள்கை நரம்புகளுக்கு அப்பாலே இந்த விடயங்களில் நாங்கள் எப்படி செயலாற்ற முடியும், அந்த நிலங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற விடயங்களிலாவது நாங்கள் அடையாளப்படுத்தி ஒரு சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இந்த முயற்சி உதவி செய்யும். மாத்திரமல்ல, மீள் குடியேற்ற பிரச்சனைகள் மற்றும் முன்னாள் போராளிகளுடைய பிரச்சனைகள், அரசியல் கைதிகள் பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் பெண்டிங், அதாவது வந்து விடுபட்ட நிலைமையில் தான் இருக்கின்றது. இவற்றை நோக்கி தொடர்ந்தும் ஒரு குரலிலே நாங்கள் பயணிப்பதன் மூலம் தெற்கில் இருக்கக்கூடிய சக்திகளை கூட எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உதாரணமாக இந்த வள்ளிமா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியிலே எங்களுடைய மலைய மக்கள் முன்னணியினர் ஒன்றிணைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் எங்களுக்கு. அதே போன்று இப்ப 13 அடிப்படையிலே அதிகார பரவலாக்களை கொண்டு வர வேண்டும் என்று தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இப்ப குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள தவறக்கூடாது. இது போன்று மக்களுடைய பல பிரச்சனைகளை நாங்கள் இந்த நேரத்திலே ஒன்றிணைந்து கையாள்வதன் மூலம் மிக சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நிஜமா, ஆனால் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், ஒருமித்த குரல் வர வேண்டும் என்று நீங்கள் கேட்குறதுல ஓகே, அது பலம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு தனித்து ஒரு ஆள் குரல் கொடுக்கறத விட பலமாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதானே, முன்னாள் போராளிகளை விடுவிக்கிறது, அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, நிலத்தை மீட்கிறது என்றது, இதுக்கு அட்லீஸ்ட் டெலோவிட்ட தனித்துவமான ஒரு கட்சியாக செலவிட்ட ஏதாவது முன்னெடுப்புகளுக்கான செயல் திட்டங்கள் இருக்கா? ஏனெண்டா நாங்கள் கதைக்கோணும், ஒருமித்து குரல் கொடுக்கணும், ஒருமித்து அறைக்க விடணும்ன்றது எல்லாம் வந்து சுரேன் ஒரு பலமான விஷயத்தை செய்கிறது தான். ஆனால் ஒரு செயல் திட்டத்துக்கான பிளான் இருக்க வேண்டும்.
அது இருந்தால் மட்டும்தான் அதை இன்னும் பலப்படுத்த முடியும் இந்த ஒற்றுமைகள் எல்லாம் வந்து. அது இல்லாமல் நாங்கள் ஒற்றுமைப்படுறோம் ஒற்றுமைப்படுறோம்ன்றதுல பிரயோசனம் இல்லை. அப்போ என்ன டெலோ வைத்திருக்கிற பிளான் என்ன அதுக்கு? இல்லை, நிச்சயமாக பல செயல் திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். சில திட்டங்களை எங்களால் ஊடகங்களிலே வெளியிட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு உள்ளக அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அது தெரிந்தவுடனே அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து விடுவார்கள். ஆகவே பல செயல் திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். நாளைக்கு குற்றம் சொல்லக்கூடாது. நீங்களே பல செவிகளில் கேட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த வெளிநாட்டு தூதரகத்தை இந்த விடயம் சம்பந்தமாக சந்தித்த பொழுது ஏன் மற்ற கட்சி உறுப்பினர்களை தேசிய பரப்பில் போல ஒன்றிணைத்து செல்லவில்லை என்று நீங்களே கேட்டிருக்கிறீர்கள். அப்ப அதுபோன்று இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது எப்படி மற்றவர்களை நாங்கள் இணைத்து செல்ல முடியும் என்பதற்கான பொறுமுறையாக கூட இந்த ஒருமித்த நிலைப்பாடு அமையும். ஆகவே செயல் திட்டங்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதற்கான ஆதரவு வெளிநாட்டு தூதரகங்கள் ஊடாகவும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஊடாகவும் அதற்கான ஆதரவு தளம் பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் இதில் ஒன்றிணைத்துக் கொண்டு தெற்கில இருக்கக்கூடிய சக்திகளையும் நாங்கள் ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் அந்த வேலை திட்டங்களை செயல்படுத்துவோம். அது கட்டம் கட்டமாக அந்த விடயங்கள் செயல்படுத்தப்படும். எனக்கு நான் ஒரு ஊடகவியலாளன், நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நான் கேட்குற கேள்விகளுக்கு விளக்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கு கூட்டம் வருகின்ற நடந்த வேளையில் ரெண்டு கட்சிகளினுடைய தலைவர்கள் அது நான்கு கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கின்ற வேளையில் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் கேள்விகளை எழுப்பியிருப்பார். நிச்சயமாக நியாயமான கேள்விகளாக அவர் தரப்புலேருந்து வந்திருக்கும். அதற்கான பதில்களை உங்களுடைய தலைவர் செல்வம் அடைக்கல்நாதனும் கொடுத்திருப்பார் என்று நம்புகிறேன். அந்த கூட்டத்தை நான் நேரடியாக பார்க்கல, அதால் எனக்கு ஒரு இடுகோளாக தான் இதை சொல்ல முடியும். ஏனென்றால் ஊடகவியலாளர்களாக நாங்களே இவ்வளவு கேள்விகளை எழுப்புகின்ற வேளையில் ஒரு கூட்டுக்கான அல்லது ஒன்றுமித்து செயல்பட வருகின்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு இடையில் பரஸ்பரமான பல கேள்விகள் வந்து போயிருக்கும். இவ்வளவு புரிதல்கள் அங்கே இந்த பதில்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதற்கு பிறகும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய தேவை என்ன எழுந்தது? முதலாவது கட்டமாக கடந்த ஒருமித்த நிலைப்பாட்டுக்கான கோரிக்கை வைத்த பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாத்திரம் கலந்து கொண்டிருந்தார். அதிலே நடந்த கலந்துரையாடல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் இடம்பெற்றது. அதிலே மற்ற கட்சிகள் அழைத்தவர்கள் வரவில்லை. மற்றது கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளையும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எடுத்துரைத்திருந்தார். கடந்த கூட்டத்திலே நாங்கள் சென்ற பொழுது கூட கூட்டமைப்பினுடைய எப்படி கூட்டமைப்பு சரியாக செயற்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்து கூறியிருந்தார். நாங்கள் முன்வைத்த கருத்து என்னென்றால் கூட்டமைப்பு சரியாக செயல்படவில்லை என்று வெளியேறி இருப்பதனாலே இனி கூட்டமைப்பை எப்படி செயல்பட வேண்டும் என்ற குற்றம் குறைகளை அல்லது அதற்கான வழிநடத்தல்களை செய்வதை நாங்கள் விடுத்துவிட்டு நாங்கள் எப்படி இப்ப இருக்கக்கூடிய நீங்க வெளியில வந்தாயிட்டு இனி திரும்பி பார்த்து கூட்டமைப்புல குறை சொல்றதை நிப்பாட்டி போட்டு எப்படி நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுக்க முடியும் என்ற கோரிக்கையை வச்சு இப்ப நீங்கள் கேட்டது போல பல கேள்விகள் பல விளக்கங்கள். உதாரணமாக 9 கட்சி கூட்டு நாங்கள் ஏற்கனவே முன்னெடுத்திருந்தோம். அது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது பற்றி சில மனத்தாங்கல்கள் அவர்களுக்கு இருந்தது. அப்ப அதற்கான கேள்வியை வைத்த பொழுது நாங்கள் அதற்கான விளக்கத்தை மிக தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். அதாவது 9 கட்சிகளும் அந்த நினைவேந்தல்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டு அனைவரும் சென்று ஆதரவு வழங்கியிருந்தோம். ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தலைமை குழு பொதுக்குழு என்று கிட்டத்தட்ட எங்களுடைய கட்சி யாழ்ப்பாணத்தில் நடுந்தீவில் இருந்து பொத்தீவில் வரைக்கும் பரந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்குகின்ற பொழுது தனித்தொருவர் முடிவெடுக்கக்கூடிய கட்சிகளும் அதில் அங்கம் வைத்திருந்தன. ஒரு சிலர் முடிவெடுக்கக்கூடிய கட்சிகளும் அங்கம் வைத்திருந்தன. பல கூட்டுகளும் அதில் அங்கம் வைத்திருந்தன. அப்ப தமிழ் தேசிய பேரவை உருவாக்கம் என்ற ஒரு அறிவித்தல் வந்தவுடன் இந்த கூட்டு கட்சிகள் மற்றது பாரிய கட்சிகளுக்கு என்னுடைய உறுப்பினர்கள் மத்தியில குழப்ப நிலை தோன்றியது. குறிப்பாக அம்பாறையில் இருப்பவர்கள் கேட்டார்கள், நீங்கள் வடக்கிலேதான் தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், நீங்களே கூடுகிறீர்கள், பேசுகிறீர்கள், தமிழ் தேசிய பேரவை உருவாக்க போறீர்கள், அதனுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன, கூட்டமைப்பிலே நாங்கள் இருக்கின்றோமா இல்லையா பல கேள்விகள். அப்ப அந்த கருத்துக்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சரியான முறையிலே முகம் கொடுப்பதற்கு நாங்கள் சொன்ன கருத்து என்னன்னா தலைவர்கள் எல்லோரும் இப்பொழுது நாங்கள் கூடி கூடி தலைவர்களோடு பேசி தெளிவுபடுத்துவது போல ஆரம்ப கட்டத்திலே அதை நடத்தி இருந்தால் மிக சில வேளை அந்த 9 கட்சி கூட்டு கூட ஒரு செயல் திட்டத்திற்கு வந்திருக்கலாம். கூட்டாக வேண்டாம் என்றுதான் சொன்னோம். 9 கட்சிகள் என்றால் கிட்டத்தட்ட பல பிரதிநிதிகள் இருந்தார்கள். நாளைக்கு யாழ் மாவட்டத்திலே ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது இந்த கூட்டிலே இருப்பவர்களுக்கு ஆசன பங்கீட்டு பிரச்சனை வந்தால் அந்த கூட்டுகள் உடைந்து தாங்கள் இருந்த கூட்டை நோக்கிய விமர்சனங்களை அளித்தளிப்பார்கள். ஆக அதற்காகத்தான் நான் கூட்டை விரும்பவில்லை. தமிழ் மக்கள் பேரவை என்பது ஒன்று உருவாக்கப்பட்டது.
மக்கள் பாரிய நம்பிக்கையோடு அதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்பொழுது அதில் அங்கம் வகித்திருந்த கட்சிகள் பிறகு கடைசியில இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வந்து அந்த பேரவை, தமிழ் மக்கள் பேரவை ஒட்டுமொத்தமாக செயலற்று போய்விட்டது. அப்படியான நிலைப்பாடு கூட்டுக்களை உருவாக்குகின்ற பொழுது வரும். ஆகவேதான் அதை விடுத்து ஒருமித்த செயல்பாட்டில் நாங்கள் முதல் செயல்பட்டு கொண்டு போவோம் என்ற விளக்கத்தை சுரேஷ் பிரம்மேந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அதே போன்று அவர் சொன்னார், தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டில் தான் இந்த அங்கத்துவ கட்சிகள் தொடர்ந்து பயணிக்கும் என்று, தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது என்று. அவர்கள் அப்படி முடிவெடுக்கவில்லை, அவர்கள் ஒரு கூட்டு தயாரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாக எங்களுக்கு தெரிவித்திருந்தார்களே தவிர நீங்க சொல்றதை வச்சு பாக்கையும் சரி, அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்டை சொன்ன கருத்துக்களை வச்சு பாக்கையும் சரி, அவர் சில வேளைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள தன்னை அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை இணைத்துக் கொள்றதுக்கு விரும்புகிறாரோன்றது தெரியல, விரும்புகிறார் என்று வைத்துக்கொண்டால் அப்படி நீங்க உணர்றீங்கன்னா அதையும் சொல்லுங்க. அப்படி விரும்புகிறார் என்று வைத்துக்கொண்டால் மிகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக இந்த வெளியிலே சென்ற கட்சிகளை இணைத்துக் கொள்வதற்கான ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா இப்ப இருக்கிற இந்த மூன்று கட்சிகளுக்கும்? அதான் நான் சரி, இது வந்து எந்த கூட்டுக்கான முயற்சியும் அல்ல. ஆனால் காலப்போக்கிலே இப்பொழுது நீங்கள் கதைத்துக் கொண்டு இந்த பொறுமித்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது சிலவேளை அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ளே ஒரு கூட்டை கூட உருவாக்கிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் அமையலாம். ஏனென்றால் ஒரு பகை உணர்வோடு அல்லது குற்றங்குறைகளோடு பிரிந்து நிற்கக்கூடிய கட்சிகள் ஒரு தளத்திலே இருந்து பேசி தங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துகின்ற பொழுது அவர்களுக்கிடையிலேயே சிலவேளை சில கூட்டுகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அது எப்படி அமையும் என்று தெரியாது. அல்லது இருக்கக்கூடிய கூட்டுகள் உடைந்து போகின்ற சந்தர்ப்பம் பெறலாம் கருத்து முரண்பாடுகளினால். ஆகவே எப்படி இது செயல்பட போகிறது என்பதை நாங்கள் இது முதல்தரமாக நாங்கள் அந்த ஒருமித்த நிலைப்பாடு என்று வருமுன் காப்போம் என்ற விடயத்தை முன்னெடுப்பதற்காக இந்த முறையினை முயற்சி எடுத்திருக்கிறோம். இது கூட்டாகத்தான் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் சில பேருக்கு இருக்கின்றது. இது ஒருமித்த நிலைப்பாடு என்று பயணிப்பதை விட இதை எப்படியாவது ஒரு கூட்டாக ஆக்கிவிட்டால் அது நல்லதாக இருக்கும் என்பது கூட பலருடைய முயற்சியாக இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய நியாயங்கள் நியாயப்பாடுகள் அதில் இருக்கின்றது. ஆனால் அது காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். சுரேஷ் பிரம்மேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வர விரும்புகிறாரா இல்லையா என்பது அவருடைய கட்சி சார்ந்த விடயம். அதை பற்றி அவர் எங்களிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் காலப்போக்கிலே சிலவேளை அவர் அந்த கோரிக்கை என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதை தீர்மானிப்பார்களே தவிர அதை தனித்து இந்த ஒருமித்த நிலைப்பாடு இந்த விடயங்களிலே அந்த தீர்மானங்கள் எட்டப்படுமா என்பது இப்பொழுது என்னால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இப்போ கட்சிகளாக வந்து கூட்டுக்குள்ளே சேரும்போது ஆசன பங்கீடுன்றது தேர்தல் காலத்தில் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்துட்டு போகைக்கே நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த கட்சிக்கு எத்தனை ஆசனங்களை கொடுக்கறதுன்றதுலேயே ஆரம்பித்து பிளவுகள் எல்லாம் வந்தது. இப்போ திருப்பி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக வந்து அப்படி ஒரு கூட்டு சாத்தியப்படுமாக இருந்தால் அது தேர்தல் காலத்தில் இன்னும் கொஞ்சம் பலவீனமாகி விடுமா? ஏனென்றால் இப்போ ஆசன பங்கீடு வரைக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நீங்கள் ஆசனங்களை கொடுக்க வேண்டி இருக்கும். நான் ஒரு கட்சியில் இருந்து வாரேன், எனக்கு ரெண்டு ஆசனம் வேண்டும் என்று சொன்னால் கூட்டண்டு வரைக்குள்ளே அங்கே விட்டு கொடுப்புகளுக்கான தேவைகள் என்பது இருக்கும். ஆனால் எனக்கு ரெண்டு ஆசனம் தாரதை விட இன்னொருத்தருக்கு நீங்கள் ஒரு மூன்று ஆசனம் கொடுக்கக்குள்ள சில வேளை வெற்றி வீதம் அதிகமாக இருக்கலாம் அங்கே. அப்போ அப்படி இருக்கைக்குள்ள இந்த கூட்டு என்பது எதிர்காலத்திலையும் சிக்கல்களை தான் கொண்டு வருமோ? இந்த கூட்டுக்கள் தான் இந்த முறை எங்களுடைய தேசிய பரப்பினை வந்து ஓரளவுக்கு கூட்டுக்களுக்கு இடையில ஏற்பட்ட சிக்கல் தான் இந்த தேசிய பிரதிநிதித்துவத்தை இந்த முறை தேர்தலிலே மிக வெகுவாக பாதித்திருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். கிட்டத்தட்ட 22 ஆசனங்களோடு இருந்தவர்கள் இன்று 10 ஒட்டுமொத்த 13 ஆசனங்களோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டுக்கள் என்பது தொடர்ந்தும் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா, ஆசனத்தை நோக்கியதுதான் இந்த கூட்டுக்களா என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்சிகளை தாவிக்கின்ற பொழுது உறுப்பினர்களை எடுப்பதற்காக பலர் சில வாக்குறுதிகளை வழங்குகிறார், நீங்கள் எங்களுடைய கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள், அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வேட்பாளர்கள், அதே போன்று மாகாண சபை தேர்தலில் நீங்கள் வேட்பாளர்கள். அந்த நம்பிக்கையோடு இணைந்திருப்பவர்கள் பிறகு கூட்டன்றொன்று உருவாகின்ற பொழுது அதிலே ஒரு பிணக்கு நிலை ஏற்படுகின்ற பொழுது பிரிந்து நின்று பிறகு அந்த கூட்டியை விமர்சிக்கிறார். இதனால்தான் கடந்த காலங்களிலே ஆசன மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போய் ஆசனங்கள் குறைந்ததற்கும் பிரதிநிதித்துவங்கள் குறைந்ததற்கும் மிகப்பெரிய காரணமாக அமைந்தது இந்த கூட்டுக்கள். இப்ப நீங்கள் கடந்த இதுகள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மக்கள் பேரவை என்பது உருவாக்கப்பட்டு அது கடைசியில உடைந்த பொழுது அதில் இருக்கு அங்கம் வைத்துக் கொண்டிருந்த நிறைய கல்விமான்கள் எல்லோரும் மனம் சலித்த நிலைமையில் காணப்படுகிறார்.
இவர்களோடு ஒன்றும் செய்ய முடியாது, இது இப்படியே கைவிட வேண்டியதுதான். அப்படியான சலிப்பு நிலைகள் தோன்றாமல் இருப்பதற்கு முதற்கட்டமாக ஒருமித்த நிலைப்பாடும், கடந்த முறை யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கட்சிகள் 10-10 வேட்பாளர்களை போட்டு 330 பேர் களமிறங்கி இருந்தார். இதுல கிட்டத்தட்ட 15 அமைப்புகள் தேசியம் பேசுகின்ற அமைப்புகள், 150 பேர் தேசியம் பேசுகிறார். இவர்களை இணைத்துக் கொண்டால் மாகாண சபையிலே ஆசனங்கள் என்ற சிக்கல்கள் நிச்சயமாக வரும். அப்ப அதுக்குத்தான் நாங்க சொல்றோம், பதவி நிலைகளை கடந்து உங்களுடைய கட்சி நலன்களை கலந்து நீங்கள் ஒருமித்த குரலிலே செயலாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்ததுக்கு காரணம், தயவு செய்து தேர்தல்கள் வந்தாலும் ஆசன பங்கீடுகள் பிரச்சனை வந்தாலும் அதை தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே நீங்கள் அதை குழப்பிவிடக் கூடாது. உதாரணமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபி விடயத்தை நாங்கள் ஆவணப்படுத்தி இருந்தோம். அப்ப அது கஜேந்திரகுமார் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு கையெழுத்திடவில்லை. ஆனால் அது ஒரு நல்ல விடயம், அதை ஆவணப்படுத்தியதுனால இன்றைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் தன்னுடைய அறிக்கையில் ஒரு 4 பந்தி அறிக்கையிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்தும் இந்த விடயங்கள், நினைவேந்தல் விடயங்கள் தடுக்கப்படுகிறது, இந்த மொனுமெண்ட்ஸ் எல்லாம் உடைக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இது நாங்கள் அந்த ஆவணப்படுத்தியதால வந்த விடயம், இது ஒரு நல்ல விடயம். ஆனால் நீங்கள் அவர்களுடைய கட்சி உறுப்பினருடைய பேட்டியை பார்த்தால் இந்த ஆவணப்படுத்தியது கொலை குற்றத்துக்கு சமமானது போல விமர்சிக்கிறார். இது ஒரு தவறான வழிநடத்தல் மக்களுக்கு. அப்ப இப்படியான விமர்சனங்கள் அற்று நல்ல விடயங்களை நல்ல விடயங்களாக பார்த்து, உங்களுடைய தேர்தல் நோக்கங்களை தாண்டி நல்ல விடயங்களை நல்ல விடயங்களாக பார்த்து பயணிக்க வேண்டிய அவசியத்தை கோரித்தான் நாங்கள் இந்த கடிதத்தையும் அனுப்பி இருந்தோம். கட்சி நலன்கள் தேர்தல் நோக்கங்களை தவிர்த்து நாங்கள் மக்கள் நலனை மாத்திரம் சிந்தித்து ஒருமித்து செயலாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான் அதில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் என்பதை தாண்டி தமிழர் பிரதேசத்தில் இருந்து வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகள் அது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கவே எந்த கட்சியில் இருக்கணும்ன்றது ஒரு புறம் இருந்தாலும், இப்போ நீங்கள் குறிப்பிடக்குள்ள அதிகமான கட்சிகள் சார்ந்து வடக்கில் தான் சொன்னீங்க, கிழக்கில் இருக்கிற கட்சிகளோடு பெரியளவில் எதையும் சொல்ல இல்லை. கிழக்கில் இருக்கின்ற இப்போ ஒரு பக்கத்தில் பார்த்தால் பிள்ளையான் போன்றவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைத்தது, வியாழேந்திரன் போன்றவர்கள் தொடர்ந்தும் அங்கே அமைச்சர்களாக பிரதி அமைச்சர்களாக தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் காண முடியுது. அப்போ அவர்களோடும் இது போன்ற கலந்துரையாடல்களை இனி வருகின்ற காலங்களிலே செய்வீர்களா? ஏதாவது அவர்களோடும் ஏதாவது புரிந்துணர்வுகள் வருமா? சதீஷ், இப்ப எங்களுடைய மக்களினுடைய இந்த பிரச்சனைக்கான ஆதரவு சக்திகளை நாங்கள் திரட்டுகின்ற பொழுது தெற்கிலே தேடுகிறோம் ஆதரவு சக்திகளை, வெளிநாடுகளில் கூட நாங்கள் தேடுகிறோம். அதே போன்று இந்த நாங்கள் ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டிலே பயணிக்க முற்படுகின்ற பொழுது, எங்களுக்குள் ஒரு இணக்கப்பாடு வருகின்ற பொழுது, அதற்கு ஆதரவு சக்தியாக தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் இடத்தில் அதை நாங்கள் தவிர்த்து விட வேண்டிய தேவை இல்லை. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பலமாக பாவித்துக் கொண்டு போவதுதான் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக அரசியல் கைதிகள் விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கோரிக்கை வைத்தது, ஜெயேந்திரகுமாரோடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கோரிக்கை வைத்தது, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் கோரிக்கை வைத்தது, டக்ளஸ் தேவானந்தாவும் கோரிக்கை வைத்தார். ஆகவே நாங்கள் அந்த விடயங்களிலே அவர் கோரிக்கை வைத்ததற்காக அரசியல் கைதிகளை விடுவிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரக்கூடாது. அவை இப்படியான போட்டித்தன்மைகள் இல்லாமல் முடிந்த அளவு எங்களுடைய மக்களுடைய விடயங்களை எப்படி நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம் என்பதில் நாங்கள் கருத்துரிமித்து பயணிக்க வேண்டியது நீங்கள் சொல்வது போல ஒரு அவசியமான தேவையாகத்தான் இருக்கிறது. அது இனி காலப்போக்கிலே இந்த ஒருமித்த நிலைப்பாடு தேசிய கட்சிகளுக்குள்ளே எழுகின்ற பட்சத்திலேதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி அவர்களோடு கலந்துரையாடி நாங்கள் முன்னெடுக்க முடியும். அது உங்களுடைய நல்ல ஒரு கருத்து சார். உங்களுடைய இந்த முயற்சிகள் எந்த அளவு தூரம் செல்கிறது, எவ்வளவு வெற்றியளிக்கிறது என்பதை மக்களும் எதிர்பார்த்துரைக்கிறார்கள். வருகின்ற காலங்களில் எப்படியான செயல்பாடுகளை அந்த ஒருமித்த நிலைப்பாடு பெற்றுத்தரப்போகின்றது என்பதும் மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். அதற்கான விடைகளை தர வேண்டியவர்கள் நீங்கள் தான். வருகின்ற வாரங்களில் அதற்கான விடைகள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இன்று நாளிலே இணைந்து கொண்டு பல விளக்கங்களை தந்ததற்காக நன்றி சுரேன் அவர்களே. நன்றி சதீஷ். இந்த இக்கட்டான இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக உங்க ஐபிசி நிறுவனத்தினூடாக நீங்கள் தந்த இந்த சந்தர்ப்பத்திற்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது டெலோவினுடைய பேச்சாளர் திரு சுரேன் இன்றைய தினம் இணைந்து கொண்டு அண்மை காலத்திலே தமிழ் கூட்டுக்களாக அல்ல தமிழ் கட்சிகள் ஒரு கூட்டாக செயல்படுவதற்கான முனைப்புகளை எடுப்பதில் இருக்கின்ற பிணக்குகள் சிக்கல்கள் அதற்குள் எழுகின்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை தந்திருக்கிறார். மீண்டும் இன்னமொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.